இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா கேசரி கிண்டி தரேன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டாங்க பாப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் அன்னைக்கு ஸ்பெஷல் கேசரி கிண்டி தரேன் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க பார்த்துங்க இது மஞ்சத்தூள் ரவை அது மாதிரி கிறிஸ்மஸ் முந்திரி இலக்காய் செம்பளை தண்ணி அதே மாதிரி நெய் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டாங்க பார்த்துங்க எதுக்கு மஞ்சள் தூள் வச்சுருக்காங்க அப்படின்னா நாங்கள் கேசரி பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம் மஞ்சத்தூள் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் இன்றைக்கி எப்படி பண்ணுறாங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அம்மா ஒரு கடாயில் ஒரு அடுப்பில் வச்சுட்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் இது கிறிஸ்மஸ்ஸு முந்திரி இதெல்லாம் நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும் போதுவங்க அது அம்மா ரெடி இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா நாங்கள் கேசரி பவுட்ரு யூஸ் பண்ண மாட்டோம் அதில் நிறைய கெமிக்கல்லாம் சேர்ந்துருக்கு நோயெலாம் நிறையா வரும்னு சொல்லி மருத்துவரே சொல்கிறாங்க அதனால் நாங்கள் எப்போவுமே குழந்தைகள் இருக்கிறனால நாங்களாம் இது சாப்பிட மாட்டோம் கேசரி பவுட்ரு அதனால அம்மா மஞ்சள் தூள் போட்டு எப்படி கேசரிக்கின்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அது மாதிரி சூப்பராக வருங்க நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பராக வரும் இப்போ அம்மா வந்து வடைச்சட்டியில் நெய் ஊற்றிக்கிட்டாங்க கிறிஸ்மஸ் போட்டு நல்லா வறுத்துக்கணும் கிறிஸ்மஸ் வந்து கருகு அதே மாதிரி வறுக்கிறது சரி அது நம்ம கருகு விட்டுட்டோம்னா டேஸ்ட்டு போயிடும் பொன்னிறமாக அந்த நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம கடைசியாக அதை போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க அதை தான் அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கிறிஸ்மஸ் வந்து பாருங்களேன் எப்படி நெய்யில் வறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் பொன்னிறமும் வரக்குள்ளேயும் டக்குன்னு எடுத்துடணும் ரொம்ப கருகு விடக்கூடாது கசப்பு தன்மையாயிரும் அதனால அம்மா அதை நல்லா வதக்கி நெய்லேயே வதக்கிட்டு வச்சுட்டாங்க அதே மாதிரி முந்திரியும் அதே மாதிரி தான் ஒன்றா போட்டு எடுத்துக்கணும் மொத்தமாக போட்டாலும் வதங்காது அதனால் கிறிஸ்மஸ் தனியாக முந்திரி தனியாக போட்டு நம்ம நெய்யில் நல்லா பொன்னிறமாக கருக விடாமல் எடுத்து வச்சுக்கணும் இது என்ன நம்ம கடைசியாக கேசரி கிண்ணி முடித்தோன்னே நமக்கு இன்ற டைத்தில் நம்ம போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும் அதனால் இப்போயே நம்ம அம்மா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க இது மாதிரிலாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும் அதனால தான் அம்மா அதை வறுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க பார்த்துங்க நெய்யில் வறுத்தா ரொம்ப டேஸ்ட்டு அதனால் நெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க கேசரி பண்ணியில் நெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரவையும் அப்படி தான் ரவையை வந்து நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்காங்க அரை உலக்கு எடுத்து வச்சுருந்தாங்க அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த நெய் நெய் ஊற்றுனது சட்டியிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி நெய் ரவையும் கருகு விடக்கூடாது கருகுனா கசப்பாயிரும் டேஸ்ட்டே போயிடும் அதனால் பொன்னீரமும் வறுக்கலையும் ஒரு சூடு பறக்க நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்களேன் அம்மா எப்படி வறுக்கிறாங்கன்னு இன்றைக்கி கேசரி பவுட்ரு போடாமல் தூள் போட்டு ரவை கிண்டுறாங்க கேசரி கிண்டுறாங்க ரவையை எப்படி நம்ம செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரவையை ஒரு சூடு பறக்க சூடு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க சூடு பறக்க நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அந்த செட்டில் வெறும் செட்டில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் அதான் அம்மா வறுத்து எடுத்துட்ருக்காங்க ஓரளவுக்கு வறுத்தாச்சு அதை நம்ம ஒரு பாத்திரத்தை தட்டி வச்சுக்கலாம் அந்த மூடியிலே அம்மா தட்டி வச்சுக்கிடுவாங்க இப்படிலாம் பண்ணால் தான் கேசரி சூப்பராக வருங்க நம்ம வறுத்து எடுத்துகிற கேசரி பண்ணோம் அப்படின்னா தான் கே ரவை எப்படியும் வருத்திரணும் வறுத்தா தான் நல்லாயிருக்கும் வறுத்து ஒரு சட்டியில் போட்டு ஒரு தட்டில் மூடியில் போட்டு வச்சுக்கிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சம்பு தண்ணி தண்ணி கொதிக்கணும் நல்லா நல்லா கொதித்த பிறகு இதில் வந்து நம்ம கேசரி பவுட்ரு யூஸ் பண்ணலை அதனால அம்மா என்ன செய்வாங்கன்னா மஞ்சத்தூள் அதில் போட்டுக்கிடுவாங்க மஞ்சள் தூள் போடுறது சரி அது மஞ்சத்தூள் வந்து பச்சை வாசனை போக தோண்டி நல்லா கொதிக்க விடணுங்க கொதிச்சா மட்டும்தான் கேசரி சூப்பரான டேஸ்ட்டாக வரும் அது மாதிரி கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ எங்கள் அம்மா மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டாங்க இது மாதிரி பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நம்ம கேசரி பவுடர்லாம் கடையில் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்காதிங்க அது எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க மஞ்சள் நம்ம இயற்கை நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்தே நம்ம கேசரி கிண்டெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்துங்க அமாதிரி பீட்ரூட்லேயும் செய்யலாம் பீட்ரூட் தண்ணி அது மாதிரி புளிஞ்சி வச்சுக்கிட்டு அதில் நம்ம செய்யலாம் சூப்பராக இருக்கும் பாருங்களேன் மஞ்சள் தூள் போட்டு தான் மஞ்சள் தூள் அம்மா எடுத்து வச்சுருந்தாங்களே மஞ்சள் தூளை போட்டிருக்காங்க மஞ்சள் தூள் நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்த பிறகு நம்ம சீனியே போடணும் பார்த்துங்க ஏன்னா அந்த பச்சை வாசனை போக தாண்டியும் அது கொதிக்கணும் அம்மா வந்து எதில் ரவை எடுத்தாங்களோ அதே அளவுக்கு சீனியை எடுத்து வச்சுக்கிட்டாங்க இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு சீனியை போடணும் ஏன்னா அந்த மஞ்ச அந்த மஞ்சளோட தன்மை போகணும் அந்த பச்சை வாசனை போகணும் அப்போ தான் நம்ம கேசரி சூப்பராக கிடைக்கும் வாசனையாக இருக்கும் பார்த்துங்க அதனால் நல்லா கொதிக்க விட்றாங்க அம்மா கொதித்த பிறகு தான் நம்ம சீனியவே போடணும் நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனை போகும் அந்த மஞ்சள் வாசனெலாம் போயிடணும் அதுக்கு பிறகு தான் நம்ம சீனியோ ரவையோ எல்லாமே போடணும் அப்படி போட்டால் மட்டும்தாங்க சூப்பராக கிடைக்கும் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் மஞ்சத்தூளை உடனே ரவையோ சீனியோ போட்டிங்கன்னா நம்ம ரவை அந்த கேசரி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்காது பார்த்துங்க அதனால் அந்த மஞ்சள் போட்டிருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் நல்லா கொதிக்கணும் மாதிரி கொஞ்சம் இந்த கிளரி கெண்டி விட்டுட்டுருக்காங்க அப்போ தான் டக்குன்னு அந்த மஞ்சள் தூள் ஒரு பக்கத்தில் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா அது பார்த்தா அளந்து வச்சிருக்க சீனியை அதில் போட்டுக்கிட்டாங்க கொதிச்சு வந்துருச்சு அந்த பச்சை வாசனையும் போயிருச்சு அதனால அம்மா வந்து இதில் தான் ரவை எடுத்தாங்க அதே அளவு சீனி எடுத்துருக்காங்க இப்போ வந்து சீனியும் போட்டாச்சு சீனி நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவை எடுத்து வச்சுருக்காங்க அந்த உலக்கில் தான் ரவை எடுத்து வச்சுருந்தாங்க அது வறுத்து வச்சுருக்கோம் நம்ம அதை இப்போ போட்டுக்கலாம் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும் பார்த்துக்கோங்க இப்போ சீனி போட்டுக்கிட்டாங்க அம்மா சீனி போட்டாங்க அப்புறம் மஞ்சள் தூள் போட்டிருக்கு அளவு தண்ணி வச்சுருக்காங்க எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நல்லா சீனி கரையை தண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு அளந்து வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க அந்த ரவையாக வந்து அதில் போடுறாங்க பார்த்துக்கோங்க அதுமாதிரி மொத்தமாக டபக்கன் தட்டிய கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடணும் அது ஒரு மெத்தட் இருக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டோம்னு வச்சுனா மொத்தமாக ஒரே இடத்துல இருக்காது நல்லா சுற்றி எல்லா பக்கமும் கிண்டுற அளவுக்கு இருக்கும் அதனால் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து அதில் போட்டு விட்டாங்க பாருங்களேன் உண்மையிலே சொல்கிறேன் நம்ம கேசரி பவுட்ரு போடுறத விட மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா பாருங்கள் கலர் மாறுது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன் உண்மையிலே சூப்பராக இருக்கும் நீங்கள் கேசரி பவுடர் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் உள்ள மஞ்சள் தூளை வச்சு சூப்பரான கேசரி பண்ணிடலாம் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள் ஏன்னா கேசரி பவுடர்லாம் கேன்சரே நோயே உருவாக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவரே சொல்கிறாங்க அதெல்லாம் குழந்தைகளுக்கும் நீங்களே வாங்கி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்களேன் சூப்பராக இருக்கும் இது எங்கள் வீட்டில் பாப்பா இருக்கனால கண்டிப்பாக நாங்கள் கேசரி பவுடர் வாங்கவே மாட்டோம் இந்த மாதிரி தான் அம்மா பண்ணி கொடுப்பாங்க மஞ்சள் தூள்லேயே போட்டு கலர் எப்படி மாறிடுச்சு பார்த்திங்களா சூப்பராக கலர் ஃபுல்லாக கிடைக்குங்க நல்லா சீனி போட்டாச்சு ரவை போட்டாச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா கைப்பட நல்லா கிண்டி விட்டோம் அப்படிச்சுன்னா சூப்பரான கேசரி நம்மளுக்கு கிடச்சிரும் பார்த்துக்கோங்க இது நல்லா கிண்டி விட்டு நல்லா வந்த பருவ தான் நம்ம வரத்து வச்சுருக்கிற முந்திரி கிறிஸ்மஸ் ஏலக்காய் அதெல்லாம் கடைசியாக போட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ அம்மா நல்லா கிண்டி விட்டுட்டுருக்காங்க ஏன்னா பிடிச்சிடக்கூடாது இல்லை அதனால் எப்படி வருது பார்த்திங்களா அந்த மஞ்சள் தூள் போட்டோடனே அந்த கலர் பார்த்திங்களா எப்படி கிடச்சிருக்குன்ட்டு சூப்பராக கிடைக்குங்க மஞ்சள் தூள்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் எப்படி கேசரி போட்டு போடுவோமோ அந்த அளவுக்கு கிடைக்குங்க பாருங்களேன் மஞ்சள் தூள் போட்டது எப்படி இருக்குது பார்த்திங்களா இது ஒரு கலராக இருக்குது அந்த கேசரியில் வந்தோன்னே எப்படி ஒரு மா கலர் கிடைக்கப்படுத்திங்களா சூப்பராக இருக்குங்க ஆமாம் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு அந்த கலரை பார்த்தாலே சூப்பராக வந்துருச்சு அடுப்ப ஸ்லோ பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பிற பார்த்திங்கன்னா மறு கடைசியில் கேசரி பிடிச்சிருக்கூடாது நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ் கிறிஸ்மஸ் முந்திரி நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதெல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டாங்க பார்த்துங்க ஏலக்காய் அதில் போட்டு சூப்பரான கேசரி ரெடி பண்ணிட்டாங்க அப்படி ஒரு கிண்டி கிண்டி விட்டுற வேண்டிதான் சூப்பராக இருக்கும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது கேச யாருமே மஞ்சள் தூள் போட்டுறதுன்னு கண்டுவே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்களா நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிற வேண்டிதான் கடைசி இறக்க போயில கொஞ்சம் நெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அம்மா நெய் ஊற்றுறாங்க நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்களேன் அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு அப்படி சூப்பராக நல்லா கட்டி ஆகிடுச்சி பார்த்துக்கங்க கேசரி சூப்பரான கேசரி அன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு பாப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்க கேசரி கிண்டித்தாங்க பாட்டின்னு அம்மா ப கை பக்கத்தில் சூப்பரான கேசரி பாருங்களேன் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சூப்பரான கேசரி அன்னைக்கு ரெடியாகிடுச்சு அம்மா இன்னைக்கு ஸ்பெஷலாக எங்களுக்கு கேசரி பண்ணி கொடுத்தாங்க அதுவும் எப்படி கேசரி பவுடர் போடாமல் மஞ்சத்தூள் போட்டு இந்த கேசரி ரெடி பண்ணியிருக்காங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அன்னைக்கு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க வேணுன்னா ஊற்றிக்கலாம் வேணாம் இருக்கலாம் சரினு சொல்லிட்டு அம்மா நெய் எங்களுக்கு ஊற்றி கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் கூட வேணான்னு கூட விட்டுடலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நெய் ஊற்றணும் கட்டாயம் கிடையாது கடைசியாக ஏன்னா நெய் ஊற்றினா கொஞ்சம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் அம்மா நெய் ஊற்றிருக்காங்க பாருங்களேன் சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு அது பாருங்கள் எப்படி கிடச்சிருக்குன்ட்டு எல்லாமே அளவு தண்ணி வச்சுக்கிட்டாங்க எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அது கொதிச்சு வந்தோடனே ரவையை போட்டு சீனியை போட்டு இந்த மாதிரி சூப்பரான கேசரி அம்மா ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபாய் ஜூலி